வேதாகமம் ஒரு வெற்றியின் புத்தகம். தேவன் எப்பொழுதும் வெற்றி சிறக்கிறவராகவே இருக்கிறார். ஆகவே தேவனுடைய வார்த்தையான வேதாகமம் எப்பொழுதும் வெற்றி சிறக்கிற புத்தகமாகவே இருந்திருக்கிறது, இருக்கிறது, இனிமேலுமாக இருக்கும். அநேகர் வேதாகமத்தை கிட்டிச் சேரும் பொழுது அவ்விதமான சிந்தையோடும் எண்ணத்தோடும் சேருவதில்லை. ஆகவே வேதாகமத்தினுடைய வெற்றி சிறக்கும்படியான தேவனை அவர்கள் அதில் பார்க்க முடிவதில்லை. நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்ன இயேசு கிறிஸ்து வேதத்தின் மூலமாக அவர் தன்னை ஜெயித்தவராகவே காண்பித்திருக்கிறார். சிலுவையில் கடைசியாக ஜெயித்து முடித்தார். எல்லாம் முடிந்தது என்று சொல்லி ஜெய துனியோடே அவர் தன்னுடைய ஆவியை விட்டார். வெளிப்படுத்தின விசேஷத்தில் நாம் மறுபடியும் பார்க்கிற காரியம், ஜெயங்கொள்கிறவன் எவனோ. வேதாகமம் ஒரு வெற்றியின் புத்தகம். வெற்றியின் நிகழ்வுகளை நமக்கு வெளிப்படுத்துகிறது. இதனுடைய நாயகன் தேவனே. சாத்தானும் கூட அவருடைய ஆளுகையிலும் அவருடைய கட்டுப்பாட்டிலும் இருக்கிறான் என்பதை நாம் மறந்து விடுகிறோம். அநேக பிரசங்கங்கள், அநேக ஊழியர்கள் சாத்தான் தேவனுக்கு சமமானவன் என்பதைப் போல காட்டக்கூடிய காரியங்களை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். ஆனால் தேவன் ஒருவரே. சகலத்தையும் உண்டாக்கினவரும், ஆளுகை செய்கிறவரும், நடத்துகிறவரும், வெற்றி சிறக்கிறவரும். ஏசாயா 46:10 கூட அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வகால முதற்கொண்டும் அறிவிக்கிறேன், என் ஆலோசனை நிலைநிற்கும், எனக்கு சித்தமானவைகளெல்லாம் செய்வேன் என்று சொல்லுகிறார். எனக்கு சித்தமானவைகளெல்லாம் செய்வேன். ஒரு அடைக்கலான் குருவியும் கூட அவருடைய சித்தமில்லாமல் கீழே விழுவதில்லை என்று சொல்லும்படியான வெற்றியின் புத்தகமே வேதாகமம். வேதாகமத்தில் எந்த இடத்திலாகிலும் தேவன் தோற்று போனவராக நீங்கள் பார்க்கிறீர்களா? தேவனுடைய காரியங்கள் தோற்று போனதைப் போல உங்களால் பார்க்க முடிகிறதா? ஒருவேளை தோற்று போகும்படியான தோற்றம் அளிக்கிறவைகளைப் போல உங்களுக்கு காணப்படுகிறவர்களாக இருந்தாலும் அவைகள் முடிவில் வெற்றி சிறக்கிறதற்குரிய ஒரு வழியாகவே அது அமைந்திருக்கிறதே ஒழிய அது முற்றிலும் தோற்றுப்போன ஒரு காரியமாக அல்ல. இவர் தேவாதி தேவன். அவர் சொல்ல ஆகும் கட்டளையிட நிற்கும். சாத்தானும் அவருடைய முழு ஆளுகைக்குள்ளாகவே இருக்கிறான் என்பதை அநேகர் மறந்து விடுகிறார்கள். யோபுவை அவன் அவிதமாக தாக்கும்படியாக எண்ணின பொழுது தேவனுடைய அனுமதியை பெற்றுதான் அவன் செய்தான். பேதுருவை அங்கு சுழகினால் புடைக்கிறதைப் போல புடைக்கும்படியாக அவன் அனுமதி கேட்டுக்கொண்டான். ஆகவே தேவன் தம்முடைய ஆளுகைக்குள்ளாகவே இந்த உலகத்தினுடைய சகல காரியங்களையும் சாத்தானையும் வைத்திருக்கிறார் என்பதை உன்னுடைய வாழ்க்கையில் நீ மறந்து விடுகிறது நிமித்தமாக உன்னுடைய எல்லா விதமான சோர்வுகளுக்கு ஒப்புக் கொடுக்கிறாய். தேவன் ஒரு காலம் தோற்று போனவர் அல்ல. தேவனுடைய ஜனங்கள் ஒரு காலம் தோற்று போவதும் இல்லை. தேவனுடைய மக்கள் தேவனைப் போலவே வெற்றி சிறக்கிறவர்களாகவே இந்த உலகத்தில் வாழும்படியான வாழ்க்கைக்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆகவே தன் பவுல் எல்லாவற்றிலும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி என்று எழுதுகிறார். அருமையான சவர்ணேஸ்வரனுடைய வாழ்க்கையில் தோல்விகளை தழுவிக்கொண்டு நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? தேவன் தம்முடைய இரட்சிப்பின் கிரியை சிலுவையில் செய்து முடித்தவராக எல்லாம் முடிந்தது. ஒரு மனிதனுக்குரிய இரட்சிப்புக்குரிய சகலத்தையும் நிறைவாய் பரிபூரணமாய் அவர் செய்து முடித்து உயிர்த்தெழுதலின் மூலமாக அவர் தம்முடைய கிரியையை தாமே ஊர்ஜிதமாக்கினார். தேவன் தம்முடைய மக்களை தெரிந்து கொண்டவர்களை அழைத்து ரட்சித்து அவர்களை மகிமைப்படுத்தி நித்திய ராஜ்யத்துக்குள் கொண்டு போகும்படியாக இன்றைக்கும் அவர் தொடர்ந்து செயல்படுகிறவராகவே இருக்கிறார்.
ஆகவே ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் தேவனுடைய இரட்சிப்பை பெற்றவன் இரட்சிப்பை இழந்து போவதில்லை. அவனுடைய வாழ்க்கையில் அவன் எப்பொழுதும் தேவனுடைய பலத்தினால் இடைக்கட்டப்பட்டு அவன் வெற்றி சிறந்து வாழுகிறவனாகவே காணப்படுகிறான். வாழ்க்கையின் சூழ்நிலைகள், தோல்விகள், பல காரியங்கள் அவனுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற இவ்விதமான வேள்களும் கூட அவனுடைய வாழ்க்கையில் ஒன்றை அவன் மறந்து விடும் பொழுது சோர்ந்து விடுகிறான். என்ன? தேவன் வெற்றி சிறக்கிறவர். அவருடைய இந்த மகத்துவமான வெற்றியில் இந்த உலகத்தில் அவனுக்கு பங்களிக்கிற தேவனாக அவர் இருக்கிறார் என்பதை அவன் மறந்து விடுகிறான். அவை தற்காலிகமான தோல்விகள், தற்காலிகமான பலவிதமான இழப்புகள், சோர்வுகள். ஆனால் அவைகள் நிரந்தரமானவைகள் அல்ல, அவைகள் நித்தியமானவைகள் அல்ல. அவைகள் வெற்றிக்கு படிகளே ஒழிய அவைகள் அவனை முற்றமாக வீழ்த்தி அடிக்கும்படியான காரியமாக அங்கு தேவன் அதை அனுமதிக்கவில்லை. அவன் வெற்றி சிறக்கிறான் எப்பொழுது தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய பாவத்தை உணர்ந்து தேவனிடத்தில் அறிக்கையிட்டு ஒப்புரவாகி அவன் வெற்றி சிறக்கின் பாதையில் அவன் பிரவேசிக்கிறான். அவனுடைய வாழ்க்கையில் அவன் மேலான ஒரு படியை எட்டி போகும்படியாக அவனுடைய வாழ்க்கையில் அது ஒரு படியாய் அமைகிறதே ஒழிய அவனை பின்னிட்டு இழுக்கும்படியான காரியமாக அது அமைவதில்லை. ஆகவே தேவன் வல்லமையுள்ளவர், தேவன் மகத்துவமுள்ளவர். ஆகவே இந்த வேதாகமத்தை தொடர்ந்து நாம் ஒவ்வொரு நாளும் பார்க்கும்படியான காரியத்தில் அவர் வெற்றி சிறந்ததினால் இது வெற்றியின் புத்தகம் என்ற அடிப்படையில் தொடர்ந்து உங்கள் மத்தியில் நான் தேவனுடைய வார்த்தையை பேசும்படியாக இருக்கிறேன். நிச்சயமாக இவைகள் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதில் சந்தேகமில்லை. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.